ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்காக பட்ஜெட்டில் ஒரு நல்ல செய்தி போவதாக மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலு சப்ளைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுல அதை சப்ளைப் நிக்லீட் பண்ணிக்கிறீங்க ஒரு பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்போ தான் போக போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இருக்கும் நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் வரையிலும் உதவித்தொகை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார் மேலும் இரண்டாண்டு மத்திய பட்ஜெட் தாக்கலில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் விவசாயிகள் மற்றும் சமூக திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் எட்டாயிரம் அல்லது ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்குவது தொடர்பாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது விவசாயிகளுக்கு மூன்று தவணையாக ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த தொகை உயர்த்தப்பட்டு நான்கு தவணையாக ஆண்டிற்கு ரூபாய் எட்டாயிரம் அல்லது ஒன்பதாயிரம் ரூபாயாக வழங்கப்படலாம் எனவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல பெண் விவசாயிகளுக்கும் இந்த ஆண்டு ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் பன்னெண்டாயிரம் வரையிலும் நிதித்தொகை தொகை வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கலை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி மூலமாக வருஷத்துக்கு ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது இந்த நிதி இந்த பட்ஜெட் மூலமாக எட்டாயிரத்திலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து மத்திய அரசாங்க வட்டாரத்திலேருந்து தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையான இந்த பட்ஜெட்டில் இந்த ஆறாயிரம் நிதி உதவியானது ஒன்பதாயிரம் உயர்ந்த தான் கிடைப்பா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க ஸோ செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து வெடிக்காமல் தெரியப்படுத்திங்க மறக்காம இந்த செய்தி உ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம இடத்திரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு விடிகலாம் வரை மனிதர்கள் பதிப்போம் மனித வீர காப்போம் நன்றி